இன்று முரளியில் முக்கியமான விஷயமாக பாபா நமது தந்தையாகவும் டீச்சராகவும் இருந்து இந்த படிப்பை படிப்பிச்சிட்ருக்காங்க இந்த படிப்பு தான் நமது வருமானமாகவும் இருக்குது மேலும் இந்த படிப்பு படிக்கக்கூடிய நேரத்தில் நமது புத்தி அங்கும் இங்கும் அலையக்கூடாது நான் ஆத்மா சிவபாபா எனக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார் என்ற உணர்வுல இருந்து நாம் படிக்க வேண்டும் மேலும் பாபா சொல்கிறாங்க ஒரு கண்ணில் சாந்தி தாமம் மறு கண்ணில் ஜீவன் முக்தி தாமோ ஆனால் இந்த உடலுடைய கண் விஷயம் கிடையாது ஆத்மாவின் மூன்றாவது கண் விஷயமாக இருக்கின்றது மேலும் பாபா சொல்கிறாங்க வீணான எண்ணங்கள் அதாவது பலகீன எண்ணங்கள் நமக்குள்ளார வரும்பொழுது பலகீனமான சன்ஸ்காரங்கள் உருவாயிடுது ஆகையினால் பலவீனமான சன்ஸ்காரங்கள் அதாவது பலவீன எண்ணங்கள் என்ற கிருமியை நமக்குள் வரவிடக்கூடாது அதுக்காக நாடகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளையும் நன்மைக்காகவே என்று நாம் பார்க்க வேண்டும் வாங்க முரளியை விரிவாக நாம் காணலாம் முரளி டேட் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது காலை முரளி பாம்தாதா மதுபன் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நினைவால் சத்தோப்பிரதானம் ஆவதோடு கூடவே படிப்பால் வருமானத்தை சேமிக்க வேண்டும் படிக்கும் நேரத்தில் புத்தி இங்கும் அங்கும் அலையக்கூடாது இன்றைய கேள்வி டபுள் அஹிம்சை அன்னூன் வாரியர்ஸ் உங்களுக்கு அதாவது மறைமுகமான போர் வீரர்களாகிய உங்களுக்கு எந்த வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது ஏன் பதில் குழந்தைகள் நீங்கள் மாயா மீது வெற்றியடைய முயற்சி செய்கின்றீர்கள் இராவணனிடமிருந்து நமது ராஜ்யத்தை பெற்றே தீர வேண்டும் என்பது உங்கள் லட்சியமாக இருக்கின்றது இந்த யுக்தியும் நாடகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது உங்கள் வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் உங்களோடு பரம்பிதா பரமாத்மா தாமே இருக்கின்றார் இறைவனே இருக்கின்றார் நீங்கள் யோக பலத்தால் வெற்றி பெறுகின்றீர்கள் பவ என்ற மகா மந்திரத்தின் மூலமாக உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கின்றது நீங்கள் அரை கல்பம் ஆட்சி செய்கின்றீர்கள் இன்றைய பாடல் முகத்தை பார் மனிதா ஓம் சாந்தி மிக இனிய குழந்தைகள் முன்னால் அமர்ந்திருக்கும் பொழுது உண்மையில் நமக்கு மனித டீச்சர் யாரும் இல்லை நமக்கு கற்பிப்பவர் ஞானக்கடல் தந்தை என்பதை புரிந்திருக்கின்றீர்கள் அவர் நமது தந்தையாகவும் இருக்கின்றார் என்ற நம்பிக்கை நிச்சயமாக இருக்கின்றது அதனால் படிக்கும் பொழுது படிப்பின் மீது கவனம் இருக்கின்றது மாணவர்கள் தமது பள்ளியில் அமர்ந்திருக்கும் பொழுது டீச்சரின் நினைவு வருகின்றது தந்தையின் நினைவு வருவதில்லை ஏனென்றால் பள்ளியில் அமர்ந்திருக்கின்றார்கள் தந்தை டீச்சராகவும் இருக்கின்றார் என்பதை நீங்களும் அறிந்திருக்கின்றீர்கள் பெயரை பிடித்து வேண்டாம் நாம் ஆத்மா தந்தையிடமிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு பொழுதும் அப்படி இருப்பதில்லை சத்தியுகத்திலும் இல்லை கலியுகத்திலும் இல்லை ஒரு முறை சங்கமயுகத்தில் மட்டும் இருக்கின்றது நீங்கள் உங்களை ஆத்மா என உணர்கின்றீர்கள் நமது தந்தை இப்பொழுது டீச்சராக இருக்கின்றார் ஏனென்றால் கற்பிக்கின்றார் இரண்டு வேலைகளையும் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது ஆத்மா சிவபாபாவிடம் படிக்கின்றது இது யோகம் மற்றும் படிப்பாக இருக்கின்றது ஆத்மா படிக்கின்றது பரமாத்மா கற்பிக்கின்றார் எப்பொழுது நீங்கள் முன்னால் இருக்கின்றீர்களோ அப்பொழுது இன்னும் நன்மை ஏற்படுகின்றது அதிக குழந்தைகள் நல்லபடியாக தந்தையின் நினைவில் இருக்கின்றார்கள் கர்மாத்தித் நிலைக்கு வந்துவிட்டால் அப்பொழுது பவித்திரத்தாவின் பலம் கிடைப்பதைப் போல் இருக்கும் சிவபாபா நமக்கு கற்பிக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும் இது உங்கள் யோகமாகவும் இருக்கின்றது வருமானமாகவும் இருக்கின்றது ஆத்மாவையே சதோ பிரதானமாக மாற்ற வேண்டும் நீங்கள் பிரதானமாகவும் மாறுகின்றீர்கள் செல்வத்தையும் பெறுகின்றீர்கள் தன்னை ஆத்மா என நிச்சயம் உணர வேண்டும் புத்தி அலையக்கூடாது இங்கே உட்காரும் பொழுது சிவபாபா கற்பிக்கின்றார் டீச்சர் உருவில் வந்தே வந்துவிட்டார் என்பது புத்தியில் இருக்க வேண்டும் அவர் ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார் நமக்கு கற்பிக்கின்றார் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் நாமே சுயதர்ஷன சக்கரதாரியாகவும் இருக்கின்றோம் லைட் ஹவுஸாகவும் இருக்கின்றோம் ஒரு கண்ணில் சாந்தி தாமம் ஒரு கண்ணில் ஜீவன் முக்தி தாமம் இது எந்த கண்களின் விஷயம் கிடையாது ஆத்மாவின் மூன்றாவது கண் என்று சொல்கின்றார்கள் எப்பொழுது ஆத்மாக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் எப்பொழுது சரீரத்தை விடுகின்றீர்களோ அப்பொழுது ஆத்மாவில் இந்த சன்ஸ்காரங்கள் இருக்கும் இப்பொழுது நீங்கள் தந்தையோடு யோகம் வைக்கின்றீர்கள் சத்தியோகத்திலிருந்து நீங்கள் வியோகியாக இருந்தீர்கள் அதாவது நீங்கள் தந்தையோடு யோகம் வைக்கவில்லை தந்தையை நினைவு செய்யவில்லை இப்பொழுது தந்தைக்கு சமமாக நீங்கள் யோகி ஆகின்றீர்கள் யோகத்தை கற்பிப்பவர் ஈஸ்வரர் எனவே அவரை யோகேஸ்வரர் என்று சொல்கின்றார்கள் நீங்களும் யோகேஸ்வரரின் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள் அவருக்கு யோகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர் யோகத்தை கற்பிக்கும் பரம்பித்தா பரமாத்மாவாக இருக்கின்றார் நீங்கள் ஒவ்வொருவரும் யோகேஸ்வரர் யோகேஸ்வரி ஆகின்றீர்கள் பிறகு ராஜராஜேஸ்வரி ஆவீர்கள் அவர் யோகத்தை கற்பிக்கும் ஈஸ்வரர் தான் கற்பதில்லை கற்பிக்கின்றார் கிருஷ்ணருடைய ஆத்மா கடைசி பிறவியில் யோகம் கற்று கிருஷ்ணராக ஆகின்றது எனவே கிருஷ்ணரையும் யோகேஸ்வரர் என்று சொல்கின்றார்கள் ஏனென்றால் அவரது ஆத்மா இப்பொழுது யோகம் கற்கின்றது யோகேஸ்வரரிடமிருந்து யோகம் கற்பதால் கிருஷ்ண பதவி கிடைக்கின்றது இவருக்கு பிரம்மா என தந்தை பெயர் வைத்தார் முதலில் லௌகிக்க பெயர் இருந்தது பிறகு உயிரோடு இறந்து விட்டார் ஆத்மாவே தந்தையினுடையவராக மாறுகின்றது தந்தையினுடையவராக ஆனதால் இறந்து தானே நீங்களும் தந்தை மூலமாக யோகத்தை கற்கின்றீர்கள் இந்த சமஸ்காரங்களோடு நீங்கள் ஆத்மா சாந்தி தாமத்திற்கு போவீர்கள் பிறகு பிராப்தியின் புதிய பாகம் வெளிப்படும் அங்கே இந்த விஷயங்கள் நினைவில் இருக்காது இதையும் தந்தை புரிய வைக்கின்றார் இப்பொழுது பாகம் முடிவடைகின்றது பிறகு புதிதாக ஆரம்பமாகும் நான் போக வேண்டும் என்ற எண்ணம் தந்தைக்கு வந்தது அதனால்தான் நான் வருகின்றேன் என தந்தை சொல்கின்றார் உடனே வாணி நடத்துவது விடுகின்றது அங்கே அமைதியில் இருக்கின்றேன் பிறகு நாடகப்படி அவரது பாகம் ஆரம்பமாகின்றது வரவேண்டும் என்ற எண்ணம் எழுகின்றது பிறகு இங்கே வந்து பாகத்தை நடிக்கின்றார் உங்கள் ஆத்மாக்களும் கேட்கின்றன நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி கல்ப முன்னர் போல நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போவீர்கள் ஒரு நாள் உங்களுக்கு பெரிய ராயல் அரங்கம் கிடைக்கும் அதில் மிகப்பெரிய மனிதர்களும் வருவார்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து கேட்பார்கள் நாளுக்கு நாள் செல்வந்தர்களும் ஏழையாகிக் கொண்டே போவார்கள் வயிறு முதுகோடு ஒட்டிக்கொள்ளும் அப்படிப்பட்ட ஆபத்துகள் வரப்போகின்றன பேய்மழை பொழியும் வயல்வெளிகள் முற்றிலும் நீரில் மூழ்கிவிடும் இயற்கை பேரழிவுகளும் வர வேண்டும் அழிவு ஏற்பட வேண்டும் இவற்றை இயற்கை ஆபத்துகள் என்று சொல்கின்றார்கள் அழிவு ஏற்பட வேண்டியது அவசியம் என புத்தி சொல்கின்றது அந்த பக்க அழிவிற்கு குண்டுகள் எல்லாம் தயாராக இருக்கின்றன இயற்கை பேரழிவுகள் எல்லாம் பிறகு இங்கே ஏற்படுகின்றன அவைகளை எதிர்நோக்க மிகுந்த தைரியம் தேவை அங்கதனனின் உதாரணம் இருக்கின்றது தானே அவரை யாரும் அசைக்க முடியவில்லை நான் ஆத்மா என்பதை உறுதி செய்ய வேண்டும் தேக உணர்வு முறைய வேண்டும் சத்தேகத்தில் நேரம் முடியும் பொழுது இப்பொழுது நான் சரீரத்தை விடுத்து குழந்தையாக வேண்டும் என்ற காட்சியே தானாகவே கிடைக்கும் அப்பொழுது ஒரு உடலை விட்டுவிட்டு மற்றதில் பிரவேசமாகின்றது தண்டனைகள் எதுவும் அங்கே கிடையாது நாளுக்கு நாள் நீங்கள் அருகில் வந்து கொண்டே இருக்கின்றீர்கள் எனக்குள் நிறைந்திருக்கும் பாகம் தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது குழந்தைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் பிறகு தந்தையின் பாகம் முடிந்துவிடும் அப்பொழுது உங்கள் பாகமும் முடிந்துவிடும் பிறகு உங்கள் சத்தியுக பாகம் ஆரம்பமாகும் இப்பொழுது நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை பெற வேண்டும் இந்த நாடகம் மிகுந்த யுக்தியோடு உருவாக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் மாயா மீது வெற்றி பெறுகின்றீர்கள் இதற்கும் நேரம் பிடிக்கின்றது அவர்கள் ஒரு பக்கம் சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் இது சுகதாமமாக மாறிவிட்டது என அவர்கள் நினைக்கின்றார்கள் மறுபக்கம் பாரதத்தின் நிலை எப்படி இருக்கின்றது என்று பாடலில் சொல்கின்றார்கள் இது இன்னும் தமு பிரதானமாக மாறிவிட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நாடகப்படி தமு பிரதானமும் ஜோராக ஏற்பட்டு கொண்டே போகின்றது நீங்கள் இப்பொழுது சத்துவ பிரதானமாக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் நெருங்கி வந்து கொண்டே இருக்கின்றீர்கள் கடைசியில் வெற்றி உங்களுக்கு கிடைத்தே ஆக வேண்டும் துன்ப ஓலத்திற்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும் நெய் ஆறுகள் ஓடும் அங்கே நெய் போன்றவற்றை வாங்க வேண்டியதே இருக்காது அனைவரிடமும் முதல் தரமான பசுக்கள் இருக்கும் நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக மாறுகின்றீர்கள் உலகின் சரித்திர பூகோளம் திரும்பவும் நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் தந்தை வந்து உலகத்தின் வரலாற்றை மீண்டும் நடக்க வைக்கின்றார் அதனால் உலகின் சரித்திர பூகோளம் எப்படி திரும்ப நடக்கின்றது என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் என எழுத வேண்டும் என தந்தை சொன்னார் யார் புத்திசாலியாக இருக்கின்றார்களோ அவர்கள் இப்பொழுது இரும்பு யுகமாக இருக்கின்றது பிறகு தங்க யுகம் நிச்சயம் வரும் என சொல்வார்கள் சிருஷ்டியின் ஆயுள் லட்சக்கணக்கில் இருக்கும் பொழுது இப்பொழுது எப்படி திரும்ப வரும் என சிலர் கேட்கின்றார்கள் இங்கே சூரிய வம்ச சந்திர வம்சங்களின் சரித்திரமே கிடையாது கடைசி வரை இந்த சக்கரம் எப்படி சுற்றுகின்றது இவர்களின் ராஜ்ஜியம் பிறகு எப்பொழுது நடக்கும் என்பதையும் அறியாமல் இருக்கின்றார்கள் ராம பற்றி அறியவே இல்லை இப்பொழுது உங்களோடு தந்தை இருக்கின்றார் எந்த பக்கம் பரம்பிதா பரமாத்மா தாமே இருக்கின்றாரோ அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்க வேண்டும் தந்தை எந்த இம்சையும் செய்ய வைக்க மாட்டார் ஒருவரை கொள்வது இம்சைதானே அனைத்திலும் பெரிய இம்சை காமக்கட்டாரி வீசுவது இப்பொழுது நீங்கள் இரட்டை அகிம்சாவாதிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள் அங்கே அகிம்சையை பரம தர்மமாக கொண்ட தேவி தேவர் தர்மம் இருக்கின்றது அங்கே சண்டை போடுவதும் இல்லை விக்காரத்தில் செல்வதும் இல்லை இப்பொழுது உங்களிடம் இருப்பது யோக பலம் எனினும் இதை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் சாஸ்திரத்தில் அசுரர்கள் மற்றும் தேவர்களுக்கிடையே யுத்தம் நடந்ததாக எழுதி வைத்திருக்கின்றார்கள் அகிம்சையை பற்றி யாருக்கும் தெரியவே இல்லை இதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள் நீங்கள் மறைமுக வீரர்களாக இருக்கின்றீர்கள் மறைவாக இருப்பவர்கள் ஆனால் அனைவரும் அறிந்தவர்கள் உங்களை யாராவது வீரர்கள் என நினைப்பார்களா உங்கள் மூலமாக அனைவருக்கும் பவ என்ற செய்தி கிடைக்கின்றது இதுவே மகாமந்திரம் மனிதர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதில்லை சத்தியுகம் திரேதாயுகத்தில் இது நடப்பதில்லை மந்திரத்தால் நீங்கள் ராஜ்யத்தை பெற்ற பிறகு அதற்கு அவசியம் இருப்பதில்லை நாம் எப்படி சக்கரத்தை சுற்றி வந்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும் இப்பொழுது மீண்டும் தந்தை மகாமந்திரத்தை கொடுக்கின்றார் பிறகு அரைக்கல்பும் ஆட்சி செய்வீர்கள் இப்பொழுது நீங்கள் தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும் மற்றும் தாரணை செய்ய வைக்க வேண்டும் நீங்கள் சாற்று வைப்பதால் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் என தந்தை அறிவுரை தருகின்றார் ரிஜிஸ்டரில் குட் பெட்டர் பெஸ்ட் என பதியப்பட்டிருக்கின்றது தானே அதை தாமும் உணர்கின்றீர்கள் சிலர் நன்றாக படிக்கின்றார்கள் சிலர் கவனம் கொடுக்காததால் ஃபெயிலாகி விடுகின்றார்கள் இங்கே இது எல்லையற்ற படிப்பு தந்தை டீச்சராகவும் இருக்கின்றார் குருவாகவும் இருக்கின்றார் இருவர் பாகமும் ஒன்றாக நடக்கின்றது இந்த ஒரு தந்தை மட்டுமே உயிரோடு இறந்து போக சொல்கின்றார் நீங்கள் உங்களை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் நான் உங்கள் தந்தை என தந்தை சொல்கின்றார் பிரம்மா மூலமாக ராஜ்யத்தை கொடுக்கின்றேன் இவர் இடையே தரகராக இருக்கின்றார் இவரோடு யோகம் வைக்கக்கூடாது இப்பொழுது உங்கள் புத்தி உங்கள் கணவருக்கெல்லாம் கணவர் சிவ மணாளனோடு இணைந்திருக்கின்றது இவர் மூலமாக அவர் உங்களை தன்னுடையவராக மாற்றுகின்றார் தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் என சொல்கின்றார் ஆத்மாக்கள் நாம் நமது பாகத்தை விட்டோம் இப்பொழுது வீட்டிற்கு தந்தையிடம் போக வேண்டும் இப்பொழுது முழு உலகமும் தமோ பிரதானமாக இருக்கின்றது ஐந்து தத்துவங்களும் தமோ பிரதானமாக இருக்கின்றன அங்கே அனைத்தும் புதியதாக இருக்கும் சத்தியுகத்தில் இங்கே பார்த்தால் வைர மணிகள் போன்றவை எதுவும் இல்லை சத்தியுகத்தில் பிறகு எங்கிருந்து வருகின்றன காலியாகிவிட்ட சுரங்கங்கள் எல்லாம் இப்பொழுது நிறைந்துவிடும் விடும் சுரங்கங்களில் இருந்து தோண்டி எடுத்து வருகின்றார்கள் எல்லாம் புதிய பொருட்களாக இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள் லைட் எல்லாம் இயற்கையாக இருப்பதைப் போலவே இருக்கும் அறிவியல் மூலமாக இங்கே கற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள் அங்கே இதுவும் காரியங்களுக்கு பயன்படுகின்றன ஹெலிகாப்டர் நிற்கும் பட்டனை அழுத்தியவுடன் போகும் எந்த சிரமமும் கிடையாது அங்கே எல்லாம் விழை ஏற்படாததாக இருக்கின்றது ஒரு பொழுதும் மெஷின் போன்றவை கெட்டு போகாது வீட்டிலிருந்து நொடியில் பள்ளிக்கூடத்திற்கு அல்லது சுற்றி வரும் இடங்களுக்கு சென்று சேர்ந்து விடுவார்கள் பிரஜைகளுக்கு அதைவிட கொஞ்சம் குறைவாக இருக்கும் உங்களுக்காக அங்கே அனைத்து சுகங்களும் இருக்கும் அகால மரணம் ஏற்பட முடியாது எனவே குழந்தைகள் நீங்கள் எவ்வளவு கவனம் கொடுக்க வேண்டும் மாயாவும் மிக ஜோராக இருக்கின்றது இது மாயாவின் கடைசி பகட்டு சண்டையில் எத்தனை பேர் சாகின்றார்கள் என்பதை பாருங்கள் சண்டை நிற்பதே இல்லை எங்கே இத்தனை பெரிய உலகம் எங்கே ஒரே ஒரு சொர்க்கம் அங்கே கங்கையை ஒன்றும் பதித்த பாவனி என்று சொல்ல மாட்டார்கள் அங்கே பக்தி மார்க்கத்தின் எந்த விஷயமும் இருக்காது இங்கே கங்கையில் முழு நகரத்தின் குப்பைகளையும் கலந்து விடுகின்றார்கள் மும்பையின் குப்பைகள் எல்லாம் கடலில் கலக்கின்றன பக்தியில் நீங்கள் மிகப்பெரிய கோவில்களை கட்டுகின்றீர்கள் வைர வைடூரியங்களின் சுகம் இருக்கிறது தானே முக்கால் பாகம் சுகம் பாக்கி கால் பாகம் துக்கம் பாதி பாதியாக இருந்தாலும் நன்றாக இருக்காது பக்தி மார்க்கத்திலும் நீங்கள் மிகுந்த சுகத்தோடு இருக்கின்றீர்கள் பின்னால் கோவில்களை எல்லாம் கொள்ளியடைக்கின்றார்கள் சத்தியுகத்தில் நீங்கள் எவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்தீர்கள் எனவே குழந்தைகள் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் குறிக்கோள் முன்னால் நிற்கின்றது தாய் தந்தைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது மகிழ்ச்சியை போன்ற ஊட்டச்சத்து இல்லை என பாடுகின்றார்கள் யோகத்தால் ஆயுள் அதிகரிக்கின்றது இப்பொழுது ஆத்மாவிற்கு நாம் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வருகின்றோம் என்ற சுயத்தின் தரிசனம் கிடைத்துவிட்டது இவ்வளவு பாகத்தை நடிக்கின்றோம் நடிகர்களான அனைத்து ஆத்மாக்களும் கீழே வந்தவுடன் தந்தை அனைவரையும் திரும்ப அழைத்து செல்கின்றார் சிவ ஊர்வலம் என்று சொல்கின்றார்கள் இவை அனைத்தையும் நீங்கள் நம்பர் வார் முயற்சிக்கத்தக்கபடி அறிவீர்கள் எவ்வளவு நீங்கள் நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நாளுக்கு நாள் அதை உணர்ந்து கொண்டே இருப்பீர்கள் ஏனென்றால் கற்பிப்பவர் அந்த தந்தை இதையும் கற்பித்து கொண்டே இருக்கின்றார் இவருக்கு பிரம்மாவிற்கு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருப்பதில்லை நீங்கள் கேட்கின்றீர்கள் அது இவர் செவிகளில் விழுகின்றது பாபா பதில் சொல்லும் பொழுது இவரும் கேட்கின்றார் இவரது நடவடிக்கை எவ்வளவு அதிசயமாக இருக்கின்றது இவரும் நினைவில் இருக்கின்றார் பிறகு குழந்தைகள் உங்களுக்கு அதை வர்ணித்து சொல்கின்றார் பாபா எனக்கு உணவளிக்கின்றார் நான் அவருக்கு எனது ரதத்தை தருகின்றேன் சவாரி செய்யும் பொழுது ஏன் உணவளிக்க மாட்டார் இது மனித குதிரை ஷிவ்பாபாவின் ரதமாக இருக்கின்றேன் என்ற நினைவு இருப்பதாலும் ஷிபாபாவின் நினைவு இருக்கின்றது நினைவால் நன்மை ஏற்படுகின்றது சமையற் கூடத்தில் சமைக்கும் நாம் ஷிபாபாவின் குழந்தைகளுக்கு உணவு தயாரிக்கின்றோம் என உணருங்கள் தாமும் ஷிபாபாவின் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள் எனவே இப்படி நினைவு செய்வதன் மூலமாகவும் நன்மை கிடைக்கின்றது யார் நினைவில் இருந்து கருமாதி நிலையை பெறுகின்றார்களோ மேலும் சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய பதவி கிடைக்கின்றது இந்த பாபாவும் மிகுந்த சேவை செய்கிறார்தானே இவருடையது எல்லையற்ற சேவை நீங்கள் எல்லைக்குட்பட்ட சேவை செய்கின்றீர்கள் சேவை செய்வதாலேயே இவருக்கு பதவி கிடைக்கின்றது இப்படி இப்படியெல்லாம் செய்யுங்கள் என ஷிவாபா சொல்கின்றார் இவருக்கும் அறிவுரை தருகின்றார் குழந்தைகளுக்கு புயல் வீசுகின்றது நினைவு இல்லாமல் கர்ம எந்திரியங்களை வசப்படுத்துவது கடினம் நினைவு செய்தே படகை கரை சேர்க்க வேண்டும் இதை ஷிவ்பாபா சொல்கின்றாரா அல்லது பிரம்மபாபா சொல்கின்றாரா என புரிந்து கொள்வது கடினமாக இருக்கின்றது இதற்கு மிக சூக்ம புத்தி தேவை நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் என்று தாரணைக்கான முக்கியமான சாராம்சம் முதலாவது பாயிண்ட் இந்த நேரம் முழுமையாக உயிரோடு இறந்து போக வேண்டும் படிப்பை நன்றாக படிக்க வேண்டும் தனது சார்ட் மற்றும் ரிஜிஸ்டர் வைக்க வேண்டும் நினைவில் இருந்து தனது கருமாத்தித்த நிலையை உருவாக்க வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் கடைசி நேர அழிவு காட்சிகளை காண்பதற்கு தைரியசாலியாக வேண்டும் நான் ஆத்மா என்ற பயிற்சியால் ஷரீர உணர்வை முறிக்க வேண்டும் என்றைய வரதானம் எந்த ஒரு பயங்கர பிரச்சனையையும் குளிரச் செய்யும் சம்பூர்ண நிச்சய உடையவர் ஆகுக எந்த ஒரு பயங்கர பிரச்சனையையும் குளிரச்சையும் செய்யும் சம்பூர்ண நிச்சய உடையவர் ஆகுக விளக்கம் தந்தை மீது எப்படி நம்பிக்கை இருக்கின்றதோ அதே போல மீதும் நாடகத்தின் மீதும் முழுமையான நிச்சயம் இருக்க வேண்டும் ஒருவேளை தன்னிடம் பலவீன எண்ணங்கள் தோன்றினால் பலவீன சமஸ்காரங்கள் உருவாகிவிடும் எனவே வீண் எண்ணங்கள் என்ற பலவீன கிருமிகளை தனக்குள் வர அனுமதிக்காதீர்கள் கூடவே நாடகத்தின் எந்த காட்சியை பார்த்தாலும் குழப்பமான காட்சியிலும் நன்மை அடங்கியிருப்பது அனுபவம் ஆக வேண்டும் சூழ்நிலை விழ வைப்பதாக இருக்கட்டும் பிரச்சனைகள் பயங்கரமாக இருக்கட்டும் எனினும் நிச்சய புத்தி உடையவர் சதா வெற்றி பெறுவார்கள் எனவே பயங்கர பிரச்சனையையும் குளிர்ந்து போய்விடும் இன்றைய ஸ்லோகன் யாருக்கு தந்தை மற்றும் சேவையின் மீது அன்பு இருக்கின்றதோ அவருக்கு குடும்பத்தின் அன்பு தானாகவே கிடைக்கின்றது ஓம் சாந்தி